காலங்கள் கடந்து விட்டது. ஆகவே அம்மாவினுடைய அரசு உடனடியாக அந்த கோரிக்கையை அந்த அரசாணையை நிறைவேற்றி இந்த தமிழகத்திலே ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தப்படுமேயானால் அதிலே முதன்மையான சமூகமாக நீயும் நானும் பிறந்த முக்குளத்தூர் சபை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. அடுத்ததாக 1994 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நந்தனத்திலே தெய்வ திருமகனுடைய சிலையை திறந்து அன்றைக்கு கல்லர் மரவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்து அடையாளம் உருவாகின்ற நேரத்திலேதான் நமக்கான விடிவு காலம் காத்திருக்கிறது. நீயும் நானும் இன்றைக்கு உனக்காக வேலை செய்யவில்லை, நீ எனக்காகவோ நான் உனக்காகவோ வேலை செய்யவில்லை. நீயும் நானும் சேர்ந்து பெற்றெடுத்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இந்த செல்வங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடாது. அள்ளாளர் அகமுடைய முதலியார் துருவ அகமுடையர் இப்படி சேவைக்காரர்கள் இப்படி பல பட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துடைய ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்படுமேயானால் நிச்சயமாக தமிழகத்திலே முதன்மையான சமூகமாக இந்த முக்குளத்தோர் சமூகம் இருக்கும். அப்படி என்ன வேலை செய்தாலும் சரி, நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை நீ எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் தேவனாக இரு, தேவனோடு இரு என்பது மட்டும்தான் எனது முழக்கமாக இருக்கும். எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் தேவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே நீ உண்மையாக இருக்க வேண்டும். அடிக்க அடிக்கத்தான் கூடியவனும் இல்லை, அப்படி என்னை என் தாய் தந்தை வளர்க்கவும் இல்லை. என்னை பொறுத்தவரை பிறப்பும் ஒரு முறை இறப்பும் ஒரு முறை, அந்த பிறப்பும் இறப்பும் தான் சார்ந்த இனத்திற்காக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அந்த முடிவிலேதான் இன்றைக்கு இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கிறேன். ஆகவே இங்கே அஜீஸ் நகரிலே இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் எங்கிருந்தாலும் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையாக வளரக்கூடிய தன் வாழ்நாள் முழுவதும் ஏன் இந்த பூமியிலே இந்த மண் வெறும் ஓட்டு வங்கிகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம், வெறும் ஓட்டு வங்கிகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் தன்னுடைய வாக்குரிமையின் மூலமாக தான் இழந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை உரிமைகளை போட்டதிலிருந்து அதை மீட்டெடுக்க உண்மையாக கடைசி வரை என்னுடைய மக்கள் குற்றப்பரம்பரையினர் இல்லை, அவர்கள் மக்களை சுரண்டி வாழக்கூடியவர்கள் இல்லை, மண்ணை சுரண்டி வாழக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் மீது இடப்பட்ட அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வெள்ளையர்களுடைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக வீதி வீதியாக கிராமம் கிராமமாக நடந்து அவர்களிடத்தில் இருந்த தற்காப்பு கலைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த கலைகளில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இப்படி பல இடங்களிலே ஏன் மலேசியா போன்ற பல இடங்களிலே வெள்ளையர்கள் அவர்களை அடிமைகளாக்கி கொண்டு வந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த இனத்தின் மீது ஒரு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதற்கான ஆதாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பரை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். இந்த சமூகத்தின் மீது அதே வெள்ளையர்களுக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய மண்ணின் உரிமையை விட்டுக் கொடுத்தவர்களுக்கெல்லாம் வெள்ளையர்கள் சர்பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த வெள்ளையர்களிடத்திலே இருந்து தான் வாழ்ந்த இந்த தாய்நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை மாய்த்து கொண்ட மாவீரர்கள் தான் இந்த பிரமலை கல்லர்கள் என்பதை யார் ஒருவரும் மறுக்க முடியாது. அந்த தியாகத்துடைய வம்சாவளியாக இன்றைக்கு இந்த இடத்திலே குடியிருக்கக்கூடிய இந்த மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்கு அடியே வணங்கக்கூடிய இன்றைக்கும் வாழும் சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர்தான் அந்த ஹரிஜன மகாசபைக்கு தலைவராக இருந்தார் என்கின்ற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஆகவே என்னை பொறுத்தவரை உறவுகளே, வருட 10:30 என்பது சென்னையிலே ஒரு பீக் அவர் என்று சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே நீங்கள் அதிகமான வாகனங்களில் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மற்ற போக்குவரத்துகள் எல்லாம் தடைபட்டுவிடும், அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் என்று எனக்கு உயர் அதிகாரிகள் வைத்த அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லாதவனாக இருந்தால் வழக்கம் போல் இன்றைக்கு சென்னையிலே நாங்கள் தடைகளை மீறி
குறைந்தது ஒரு 100 வாகனங்களிலே சென்று நந்தனத்திலே மாலையிட்டிருக்க முடியும். ஆனால் அதை ஏன் நான் செய்யவில்லை என்று சொன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி சொல்லி சென்னை முழுவதும் ஸ்தம்பிக்க வைத்த ஒரு நிகழ்வும் காவல்துறையினுடைய அனுமதியை மீறி நடந்த ஒரு காரியம்தான். ஆனால் இன்றைக்கு நான் சென்னையிலே, அது சென்னையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், நான் இன்றைக்கு சென்னையிலே அப்படி மேலே சொல்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். சமீபத்திலே இதே சென்னை முழுவதும் தமிழகம் முழுவதும் ஒரு யாத்திரை நடந்தது. அதற்கு பெயர் வேல் யாத்திரை என்று சொன்னார்கள். அதற்கு நீதிமன்றமே அனுமதி வழங்காத காரணத்திலும் கூட அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியையும் மறுத்து காவல்துறையுடைய அனுமதியும் மறுத்து அந்த யாத்திரை நடந்தேறியது அனைவரும் அறிந்த உண்மை. இருக்கக்கூடிய அரசு துறைகளிலேயே நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரே துறை காவல்துறை மட்டும்தான். ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்காக தன்னலம் கருதாது செய்யக்கூடிய தாகங்களை எல்லாம் நினைத்து பார்த்தது நோக்கமாகத்தான் சென்னையிலே நான் 2001 நடிகராவதற்கு முன்பாக 97 என்று நினைக்கிறேன் சென்னை காமராஜர் அரங்கத்திலே காவலர்களுடைய குடும்பத்தினருக்காக மட்டுமே தமிழகத்திலே ஒருவன் இசை நிகழ்ச்சி நடத்தினான் என்று சொன்னால் அது இந்த கருணாசாகி அடியே மட்டும்தான். இதை என்னால் ஆணித்தரமாக நிரூபணம் செய்ய